யபடபடூ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மெகா குக்கிங் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 70 பேருக்கு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றதை தான் நான் உங்களுக்கு இதில் காட்ட போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய அடுப்பு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 200-300 ml கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. 50 கிராமுக்கு குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது தாளிப்புக்காக தான். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்தா போதும். அதையும் இதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக நான் வந்து சீரகமும் சேர்த்துப்பேன், அது கூடவே வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். சீரகமும் வெந்தயமும் ரொம்ப கம்மியான அளவில் தான் நான் சேர்க்க போகிறேன். அதாவது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட் வாசனைக்காக தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். அவ்வளோதாங்க நான் சேர்த்துருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு தான், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நல்லா பொடியாக வந்து கிள்ளிக்கோங்க. அதை கிள்ளிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய் அளவுக்கு எடுத்துட்டு இதில் நான் காம்பை நீக்கிட்டு அதுக்கப்புறம் கிள்ளி போட்டிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு நம்ம இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு மீதி காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அளவு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே கேரட்டு 1/2 கிலோ, சௌ 1/2 கிலோ, அவரைக்காய், கத்திரிக்காய் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா ரெண்டுமே 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய், ஒரு 4-5 முருங்கைக்காய் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் மற்ற காய்கறி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாவை கீரியே நீங்கள் சேர்த்திங்கன்னா அதோட காரம் வந்து இதில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் சாம்பாருக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 21 பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சௌ சேர்த்துக்கிறேன். சௌ 1/2 கிலோ, அதுக்கப்புறம் கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் நறுக்கிக்கலாம். எப்படி நீங்கள் ஜென்ரலாக சாம்பாருக்கு நறுக்குவீங்களோ அதே மாதிரியே நறுக்கிட்டு இதுலேயும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அடுப்பை வந்து நான் கொஞ்சம் ஹை ஹீட்லேயே வச்சு தான் இது எல்லாத்தையும் வதக்குறேன். இது வதங்கின பிறகு நம்ம வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ அவரைக்காவும் பீன்ஸும் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 4 முருங்கைக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி இப்போயே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைசியாக கூட சேர்க்கலாங்க. எனக்கு இப்படி சேர்த்துமே வந்து முருங்கை வந்து உடையலை, முழுசாக தான் நல்லா இருந்தது. அதனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட முன்னாடியே சேர்த்துக்கலாம், அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்ல கத்திரிக்காய், நல்ல எலசான கத்திரிக்காவாக பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து கல்லுப்பு தாங்க சேர்க்க போறேன். ஓகேங்க, இப்போ நீங்க வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூடவே உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு குயிக்காக உங்கள் அப்டேட்டுக்கு வந்துடும். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. தயவு பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டை. கண்டிப்பாக கொஞ்சம் ப்ளீஸ் அதை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து இதில் நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த காய் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பை வந்து கடைசியாக குழம்பு கொதிக்கக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பாத்திரம் வந்து பற்ற போகிறது இல்லைங்க, அது நம்ம வந்து ஷிஃப்ட் தான் பண்ண போகிறோம் இன்னொரு பாத்திரத்துக்கு. ஆனால் காய்கறி வதங்கிறதுக்காக இதை வந்து நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம வந்து பருப்பு வந்து நான் இன்றைக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. பருப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு தோரம் பருப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். தோரம் பருப்பு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துட்டேன். ஓகே, நீங்கள் வந்து அந்த பருப்பு கூட ஒரு 10
பல்லுலேருந்து 15 பல் வந்து பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக பருப்பு வெந்துடும். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான தக்காளியை வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியும் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேங்க. அதுலேருந்து நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ 70 பேருக்கு செய்கிறதுனால அந்த ஒரு எலுமிச்சை சைஸ் வந்து நான் ஒரு 7 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணி 70 பேருக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. அந்த புளி கரைச்சலையும் நான் அங்கே ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி காரமான மிளகாத்தூள் தாங்க சேர்க்க போகிறோம். அதாவது நல்ல காரம் உள்ள மிளகாத்தூள் வந்து ஒரு 10 to 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 11 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன், ரொம்ப கரெக்டாக இருந்தது. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களோட சாம்பார் பொடி வந்து காரம் கம்மியானதுன்னா கூடவே சேர்க்குற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. பார்த்துங்க, இந்த மாதிரி நீங்கள் அதிக பேருக்கு செய்யக்குள்ள அடியில் வந்து அடிப்பிடிக்க வந்து ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிக்காது. அதனால் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதில் பருப்பு தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுங்க. அருமையாக இருந்தது. அன்றைக்கி 70 பேர்லேருந்து 80 பேர் அளவுக்கு சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு சாம்பார் இருந்தது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொதிக்கவும் ஆரம்பிக்கும், அதே மாதிரி கீழே வந்து அடியும் பிடிக்காது. இப்போ இது கூட வந்து நான் வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். பருப்பு நான் இன்றைக்கி குக்கரில் வேக போட்டிருக்கேன். அப்படி இல்லை, நீங்கள் தனியான பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தாலும் ஓகே, வேக வச்சு அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பருப்பையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இனி வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம கன்டினியூ பண்ண முடியாதுங்க, ஏன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால 10 கிலோ அளவுக்கு ரைஸ் வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரம் வந்து வாடகை எடுத்திருந்தேன். அந்த பாத்திரத்தில் நான் எல்லாத்தையும் மாற்றிக்க போகிறேன். அதில் மாற்றிட்டு நம்ம தாராளமாக வந்து சாம்பாரை செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இதே பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து எங்கள் அண்ணி தான் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இதில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அத்தையும் சரி, அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம புளியை வந்து சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, 1 எலுமிச்சை அளவு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து 70 பேருக்குன்ற கணக்கில் வந்து 7 தடவையாக மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி ஒரு 7 பால்ஸ் எடுத்து ஊற வச்சு அதில் வந்து தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிட்ட பிறகு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம வந்து இதில் மாங்காவும் வந்து சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் சேர்த்ததை வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணல, சாரி மறந்துட்டேன். அதனால் மாங்காவே இதில் சேர்த்துக்கோங்க. மாங்காவை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 70 பேருக்கான சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குக் பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேலை மெனக்கட்ட வேலை தான், பட் வந்து குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து மன திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 50 பேருக்கு முதியோர் இல்லத்துக்கு தாங்க போச்சு. அங்கே சாப்பிட்டவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். மீடியோ தர